அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். 21 நாள் எந்த ஒரு செயலை செய்தாலும் பழக்கம் வழக்கமாகும், வழக்கம் பழக்கமாகும் சொல்லுவாங்க. அதுபோல 21 நாள் வகுப்புலையும் ஒவ்வொரு நாள் வகுப்புலையும் நான் ரொம்ப கவனமாக உணர்வு பூர்வமாக கலந்துக்கிட்டேன். அதோட பயன் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது, நல்ல சிறப்பாகவும் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அந்த பயன் அடையணும்னா இந்த கிளாஸில் வந்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாற்றம் என்னங்கிறத அனுபவித்து உணர்வு பூர்வமாக அனுபவிச்சு பார்க்குறப்ப தான் தெரியும். இந்த வகுப்புக்கு வரும்போது ஓப்பன் ஹார்ட்டாக வாங்க, ரொம்ப திங்க் பண்ணிட்டு வராதிங்க. ஓப்பன் ஹார்ட்டாக வந்தீங்கன்னா நிறைய கற்றுக்க முடியும், நிறைய உணர்வு பூர்வமாக உணர முடியும், வாழ்க்கைன்னா என்னன்னு கற்றுக்க முடியும். நன்றி, நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு நம்ம ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். July 10 to July 30 வரைக்கும் நடக்க இருக்குது. செகண்ட் பேட்ச் எப்போ நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 4 to 5 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் நடக்கிறதுக்கு. சப்போஸ் பேட்ச் 1 ஃபீட்பேக்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த கிளாஸ் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா www.amsouls.com அப்படின்ற கூடிய வெப்சைட்டில் நீங்கள் போய் ஃபீட்பேக் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது, கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணி. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களால் மறக்க முடியலையா, அவங்களோட நினைப்பாகவே இருக்கா, அப்போ அதுலேருந்து வெளிவருவதற்கு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பரவலாக சில ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இதுலேருந்து எப்படி கடந்து வெளியே வர்றது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் உண்டு. பல பேர் வந்து இது கவுன்சிலிங்காகவே கூட நிறைய பேர் பேசுகிறீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். ஏன் உங்களால் மறக்க முடியல அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஒரு லவ் சொல்கிறாங்க அப்படின்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்கிற வரைக்கும் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னா மனம் அதிலேருந்து கொஞ்சம் தளர்ந்து அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்னா எப்பயுமே இந்த மனதோட வேலை என்ன அப்படின்னா ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் அதை நினச்சி ஏகிக்கிட்டே இருக்கும். அந்த பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்போ தான் அதுலேருந்து வெளிவரும். திரும்பவும் இன்னொரு பொருள் மேலே ஆசைப்படும், அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கும். திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னா ஓகேவாயிடும், அப்புறம் திரும்பவும் இன்னொரு பொருளுக்கு போகும். இப்படி இந்த மனம் மாறி 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 போய்கிட்டே இருக்கும். எந்த விஷயம்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நிச்சயமாக அந்த மனம் பெரிய அளவில் அதை பற்றி திங்க் பண்ணாது. எந்த விஷயம் கிடைக்கலையோ அந்த விஷயத்தை பற்றி தான் அதிகமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட நம்ம சூப்பராக வாழ போகிறோம் நம்மளோட லைஃபை, இந்த மாதிரி ஒரு பையன் கூட நம்ம சூப்பராக வாழ போகிறோம் லைஃபை அப்படின்னு சொல்லி நீங்கள் பல கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த கற்பனை அங்கே நடக்கலை அப்படின்றதுனால அவங்கள உங்களால் மறக்கவே முடியல. இப்போ இதுவே உங்களோட லைஃப்பில் நீங்கள் சில பேர் வந்து எப்படின்னா ஒரு 2 பொண்ணு அல்லது 3 பொண்ணு இல்லை வந்து 2 பசங்க அந்த மாதிரி கடந்து வந்திருப்போம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து முதல் காதலே வந்து திருமணம் அளவுக்கு கொண்டு போகுமானா கொண்டு போகாது. அப்போ அவங்களோட லைஃப்பில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பிரேக்கப் இருந்திருக்கும். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பிரேக்கப் ஆகும்போது பாருங்கள் ரொம்ப நாள் வலி இருந்திருக்கும், மன வலிகள் இருந்திருக்கும். திரும்ப அதுக்கப்புறம் அதை விட ஒரு பெட்டராக ஒரு மன அந்த காயத்தை ஆற்றக்கூடிய அளவுக்கு இன்னொரு நபர் வந்ததுக்கப்புறம் அது அழிஞ்சு போகும். அப்போ அவங்க தான் பெஸ்ட்டா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ இந்த மனம் ஒரு ஒருத்தரையும் பார்த்து கால்குலேட் பண்ணி இந்த மனம் என்பது அடுத்தடுத்த நிலைக்கு போய்கிட்டே தான் இருக்குது. ஏன் அவங்கள பற்றியே திங்கிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் அதை நினச்சி நினச்சி நீங்கள் அசைப்போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நல்ல விஷயங்களை அசைப்படலாமா, கெட்ட விஷயங்களை அசைப்படலாமா, அசைப்படுவதே தவறா சரியா அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் பார்க்கணும். இந்த அசை போடுறது தவறு இல்லை, நல்ல விஷயங்களாக இருந்துச்சு அப்படின்னா அசை போட்டுங்க. கெட்ட விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அசை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எது உங்களுக்கு வலி வேதனைகளுக்கு தருதோ அதையே நீங்கள் அசை போட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போ என்னென்னா சில பேர் சொல்லுவாங்களே இப்போ கவுன்சிலிங்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அதை பற்றி நினைக்காதீங்க, விட்டுருங்க, ஏன் அவங்கள பற்றி ஏன் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு குரங்கை பற்றி நினைக்காத அப்படின்னு ஒரு மனம் கிட்ட சொன்னால் அடுத்து ஒரு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அந்த டைம் வரைக்கும் அந்த குரங்கை பற்றி நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதை பற்றி நினைக்கக்கூடாதுன்றதுனால அப்போ அந்த மனம்க்கு நீங்கள் அதை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுக்கணும், ஒரு டைம் ஒன்று கொடுக்கணும். இப்போ உண்மையாகவே நீங்கள் அந்த பர்சனை மறக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கான சில விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தயாராகணும்.
இப்போது நீங்கள் லவ் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தை அப்பயே சில கிஃப்ட் அவங்ககிட்டருந்து வாங்கியிருப்பீங்க, அவங்களோட நினைவாக சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கும், அது எல்லாத்தையுமே முன் வந்து நீங்கள் விட்டுருணும், அதை தூக்கி போட்டுடணும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்துடணும், இல்லை அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அந்த விஷயம் எந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அவங்களோட நினைப்பு வருதோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் திறந்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஏன்னா அந்த மைண்டோட விஷயமே எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா ஒரு இந்த நேரத்துலேயும் கேட்டிங்கன்னா, இப்போ படித்த உடனே கேட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லலாம், என்ன படித்தோமோ அதை சொல்லலாம். ஒரு 7 மணி நேரம் கழிச்சு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மறந்துருக்கும், அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு கேட்டிங்கன்னா அதை நான் வேற மாதிரி சொல்லுவேன், இதுவே வந்து ஒரு 1 மாதம் கழிச்சு கேட்டேன் அப்படின்னா அதை வேற மாதிரி சொல்லுவேன், இதுவே ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த கதையே மாறிடும். அப்போ என்னன்னா, இந்த மனம் அந்த மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா சில விஷயங்களை அந்தந்த கொஞ்சம் நேரத்தில் தான் வச்சிருக்குது, சேவில் வச்சிருக்குது, அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போய்கிட்டே இருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட வீரியத்தை இழந்துடும், அதோட நினைப்பே இருக்காது அப்படின்லாம் நான் சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க கூட வெளியெல்லாம் இருந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது இவங்க கூட நம்ம இருந்தோம் அப்படின்ற அந்த எண்ணம் வருமே தவிர அதோட வீரியம் என்பது கம்மியாக இருக்கும், அதனால் உங்களுக்கு வலி என்பது ஏற்படாது, அந்த எண்ணத்தை அழிக்க முடியாது. அதாவது என்னன்னா, அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த விஷயங்களை உங்களால் மறக்க முடியாது, ஆனால் அது வலியை கொடுக்குதா இல்லை சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லை வந்து அதை தாண்டி போகவே முடியலையா அப்படின்றது நம்மளோட அந்த வீரியத்தன்மையை பொறுத்து இருக்கு. அப்போ மறக்கணும் அப்படின்னா அவங்க கிட்டேருந்து வாங்கின சில பொருள்களை நீங்கள் வச்சுருக்கக்கூடாது, அவங்கள எடுத்து வச்சு பார்க்குற ஃபோட்டோஸு நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் முன் வந்து அழிச்சிடணும், அழிச்சிட்டிங்கன்னா இந்த மனம்க்கு அந்த மாதிரி ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி பதிவாகிட்டே இருக்கும். அப்போ பதிவாகிட்டே இருக்கும்போது என்னென்னா வேறு சில விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து இப்போ சில நேரத்தில் ஏதோ ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த விஷயத்த மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா வேற ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மனதிற்கு இந்த ஒரு விஷயத்துலேருந்து வேற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மடை மாட்டுறீங்க. இப்போ வீட்லேயே இருக்கிறீங்க, இல்லை எந்த ஒரு வேலையுமே பார்க்கல, முழுவதுமாக நீங்கள் அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு பிரச்சனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் இவங்களை மறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அப்போ அதுக்கான ஒரு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலைன்னா என்ன விஷயம்? இப்போ இல்லைங்க நான் அவங்கள மறந்துடுறேங்க, ஆனால் ஒரே ஒரு வாட்டி பேசினா போதும், வாரத்துக்கு ஒரு வாட்டி பேசினா போதும், 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி பேசினா போதும், 1 மாதத்துக்கு ஒரு முறை பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னாலே முடிஞ்சிருச்சேங்க, அவங்கள எப்படி நீங்கள் மறப்பீங்க? எப்போலாம் நீங்கள் மறந்து கொஞ்சம் வெளியே போகுதோ அந்த மைண்டு, திரும்பவும் அவங்களோட பேச்சு கேட்டவுடனே, இந்த டோனை கேட்டவுடனே பல ஞாபகங்கள் வந்துடுது, பல அந்த விஷயங்கள் நம்ம இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த மைண்டு வந்து என்ன பட ஆரம்பிக்குதுன்னா அசைப்பட ஆரம்பிச்சிடும். இந்த மனம் அசைப்போட்டு என்ன நல்லா நடந்துச்சு, ஓகே இப்படிலாம் இருந்தால் சந்தோஷம் இல்லை, அப்போ திரும்ப இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிடுச்சுன்னா திரும்ப இந்த ப்ரோக்ராம் படி இது செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மெயினான விஷயம் உங்களுக்கு அவங்க கிடைக்கல அப்படின்றது தான். கிடைச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி நீங்கள் அவங்க கூட வாழக்கூடிய வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 13 வருஷம் லவ் பண்ணி, 7 வருஷம் லவ் பண்ணி, 10 வருஷம் லவ் பண்ண பல பேர் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏன்டா கல்யாணம் பண்ணுன்ருக்கு, ஒரு ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போயிருந்துருக்கலாம், கல்யாணமே இல்லாமல் இருந்திருந்தேன்னா அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிருந்தோன்னா கூட அவங்க கூட நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் அந்த நேரத்தில், ஆனால் கல்யாணம்னு வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு பிரச்சனையாகவே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா அவங்க இங்கே கிடச்சிட்டாங்க, கிடைச்சிட்டதுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியுது, உங்களுக்கு கிடைக்கல ஒரு எக்ஸாம் மாறினதுனால உங்களுக்கு இங்கே பிரச்சனையாக தெரியுது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆனால் வாழ்க்கை இது கிடையாது. ஒருவேளை கிடைச்சிருந்தா உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கலாம், இல்லை இதை விட உங்களுக்கு ஒரு பெட்டராக வர்றதுக்காக அந்த விஷயத்தையே கட் பண்ணி விட்டு வேற ஒரு விஷயத்துக்கு உங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அப்போ முழுவதுமாக நீங்கள் அவங்கள மறக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிளான விஷயந்தான், அவங்க சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட வச்சுக்காதீங்க, அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதையும் எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி அவங்கள பற்றின நினைவுகள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு பிஸியாக வச்சுக்கிறீங்களோ, மற்ற வேறு வேலையில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை கவனம் செலுத்துறீங்களோ, அந்த ஒரு விஷயம் சீக்கிரமாக அழிஞ்சழிஞ்சு போயிடும். எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது நேரம் அப்படின்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஒரு 6 மாத காலத்தப்போ ஒரு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக மறைஞ்சிரும். இப்போது லவ் பண்ண பல பேரோட பிரச்சனையை கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டத்தில் சொல்லுவாங்க. அவங்களோட அவங்க கடந்த நேரம் எவ்வளோ இருந்திருக்கும், அவங்க கடந்த மாதம் எவ்வளோ இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் காலம் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஒரு 4 மாதம் அல்லது 5 மாதத்தில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் கடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே ஒரு 6 மாதம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், 7 மாதம்னா வேற மாதிரி இருக்கும், அடுத்து 1 வருஷத்துலாம் கேட்டால் ஒரு சிரிப்பு தான் வரும், ஒரு 2 வருஷத்துலாம் கேட்டால் சிரிப்பு தான் வரும். அப்போ என்னென்னா அதுக்கான வீரியத்தன்மை எந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே போதோ, இந்த மனம் ஆட்டோமேட்டிக்கான ப்ரோக்ராமே எப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பற்றி மறந்துக்கிட்டே வரும். அப்போ அதை பற்றின சிந்தனைகள் இருக்கக்கூடாது, அதை பற்றின விஷயங்கள் எதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நேர காலங்கள் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அதோட வீரியத்தன்மை கம்மி பண்ணிக்கிட்டே போகும், ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பற்றின ஒரு திங்கிங்கே இருக்காது.
ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பல பேரே வந்து இவங்க தான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 6 மாசத்துலலாம் வேற ஒரு லைஃபை தேடி போயிட்டாங்க. அது குறையே சொல்ல முடியாது. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ இவங்களை சொன்னியே 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து இவங்க தான் உன்னோட லைஃப் தான் இப்போ இவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் அது குறை கிடையாது. அப்போதைக்கு அவங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து வேற ஒரு லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இது சரி தவறுன்றதுக்குள்ளேயே போவாது. என்னன்னா மனதை தான் இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன். இப்போ ஓகேன்னு இருக்கக்கூடிய மைண்டு நாளைக்கு வேற மாதிரியான திங்கிங்கில் போகும், வேற ஒரு நபரை பார்க்கும். அதனால் இந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு டிப்ரெஸ்ஸாக பண்ண வேண்டிய வேலைகளை பண்ணாமல் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சுன்னா வேண்டியது இல்லை. நீங்கள் உங்களோட லைஃபை பாருங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கான வேலை என்பது இங்கே உண்டு, உங்களோட கடமைகள் என்பது உண்டு. அந்த வேலையை நீங்கள் பார்த்துட்டு போக 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 ஆட்டோமேட்டிக்காக லைஃப் என்பது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயமாக மாறிடும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒரே ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், நேரம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான். நேரம் எல்லாத்துக்குமான மருந்து. அந்த நேரமே உங்களோட காயத்துக்கு மருந்து போடுறோம். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.